ஓம் தத்புரு சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ தெரிசிக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மன வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன வழி இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கி அதிகமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது மற்றவங்களை மதிக்கிறோம் அல்லது பெற்றவங்களை மதிக்கிறோம் அல்லது வந்து முன்பின் தெரியாதவங்க சொல்வதையெல்லாம் நம்ம மதிக்கிறோம் ஆனால் தன்னுடைய கணவர் சொல்வதையோ அல்லது மனைவி சொல்வதையோ நிறைய பேர் வந்து மதிக்கிறது இல்லை தான் உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு ஈகோ பார்க்காத இல்லற வாழ்க்கையில் நிறையா ஈகோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கணவர் வந்து வாடா போடான்னு பேசக்கூடியதை செல்லாமல் எடுத்துக்கிறீங்க அது ஒரு க கவலை இருந்துகிட்டு இருக்குது அதை மூணு மாதம் ஆகாத குழந்தையை வாங்க போங்க சாப்பிட்டீங்களா பால் குடிச்சிங்களா நடக்கிறீங்களான்னு வாங்குது இங்கே வச்சு வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கு மாறாக இருக்கிறதுனால தான் கணவன் மனைவிக்குள்ள எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் எதிர்மறையான ஈகோ வளருது அப்படிங்கிறது எதார்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வயசில் வாடா போடான்னு பேசுகிறத அன்பை வெளிப்படுத்துற மாதிரி நினச்சிக்கிட்டு செல்லமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இல்லாத வாழ்க்கைக்கு அது ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சு சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வந்து அவங்க அனுஷ்டானத்தை எடுத்துக்கிட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்து அறுபது வருஷம் வாழ்ந்து காட்டுறாங்க அப்படிங்கிறத விட அறுபதாம் கல்யாணத்தை பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து நட்புங்கிற பேரில் காதல் பண்ணுறோம் ஆனால் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆறு மாதம் கூட பிழைக்க முடியாத சேர்ந்து வாழ முடியாத ஒரு அவலம் ஏற்படுது அதனால் அந்த காதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணமாகி அறுபதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது அற்புதமான ஒரு வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அந்த மாதிரி பெற்றவங்க பெரியவங்க அறுபதாவது கல்யாணம் பண்ண பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கப்புறம் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி ஒவ்வொரு அளவு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அறுபதாவது கல்யாணம் அப்படிங்கிறது ஆயுளை விருத்தி செய்து அப்படிங்கிறத விட உங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வந்து இணை பெரியாத வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய திருமணம் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா தான் வந்துகிட்டு திருமண வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அறுபதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாங்கிலேயே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மன வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்துட்டுதான் கூட நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான விஷயங்களையும் வெளியே வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கறனால ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த வகையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரியாதையோடு பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் வச்சுக்கணும் அதே மாதிரி மனைவியை வந்து மரியாதையோடு பேசக்கூடிய நீங்கள் வாங்க போகணும்னு பேசுகிற தப்பு கிடையாது எங்கள் வீட்டில் வந்து மேடம் அதாவது சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய கடைகளில் நிறைய இடங்களில் வந்து நம்ம பேசக்கூடிய சூழல் நிறைய ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதை வந்து அப்படியே அப்புறப்படுத்திக்கணும் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதாவது தன்னுடைய வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நண்பராகவே இருந்தால் கூட அவருக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு முதல் ஒரு நன்மையாக இருந்துகிட்டு மறந்துட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் செய்கிறது எனக்கு வந்து வாடகைக்கு இடம் பிடிக்க முடியலைங்க இருக்கிற வீட்டிலேயே நான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதை பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வியாபாரம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் சொல்லி பண்ணுறாங்க இல்லையா அது நிறையா ஜாதத்துக்கு ஒத்து வராது என்னதான் தான் உங்கள் ஜாதத்தில் யோகம் இருந்தாலும் உங்களுடைய மனைவி அதாவது இரு மனைவி இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதானதில்லை அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை வந்து பொன்வா பொன்னாட்டை பார்த்துக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதனால் அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு தொழிலுக்கு சம்மந்தப்படுத்தாமல் அவங்கள ஒரு கௌரவமாக வச்சு தான் முக்கியமான விஷயம் அவங்கள பற்றி பேசும்பொழுது நீங்கள் செல்லமாக பேர் வச்சுக்கலாம் செல்லமாக பேசலாம் ஆனால் அதுலேயும் ஒரு உள்ளத்தில் வந்து மரியாதையோடு பேசுறது மரியாதையோடு நடந்துக்கிறது முதல் பண்பா இருக்குது இல்லற வாழ்க்கையில் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அதாவது நிறைய பெண்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படிம்பாங்க வீட்டுக்காரர் சொல்கிறது இவங்க கேட்குறாங்களே இல்லையோ ஆனால் இவங்க சொல்கிறது வீட்டுக்காரர் கேட்டு ஆகும்ங்கிற மாதிரி அடம் பிடிச்சி நிறைய பேர் ஆர்வ மீதியில் கேட்பாங்க ஏன்னா இவங்க சில விஷயங்கள் நல்லதும் சொல்லியிருப்பாங்க அந்த நல்லதை கேட்காமல் இருக்கும்பொழுது வருத்தப்பட்டு அந்த கேள்வி கேட்குறீங்க பொதுவாகவே உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்கணும் உங்களுடைய ஆலோசனையை மதிக்கணும் அப்படின்னா இந்த எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் வந்து கொடுக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை வந்து உங்களுடைய மாங்கிலியத்தில் வந்து தொட்டு வைக்கணும் அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே குலதெய்வத்து கோயிலில் போய் இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு குலதெய்வத்து கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த சந்தன குங்குமத்தை வந்து மாங்கிலியத்தில் வச்சுக்குவாங்க மாங்கிலியத்தில் பொட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்குண்டான மற்ற சடங்குகள் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு திருமணம் நடந்த உடனே குலதெய்வத்து கோயிலில் போய் குலதெய்வத்து கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை மாங்கிலியத்தில் வைக்க முடியாமல் இருந்தால் கூட இப்போ வந்து நீங்கள் வார வாரம் கோயிலுக்கு பெண் தெய்வத்து கோயிலுக்கு நிறைய குடும்பங்களை சொல்லுவாங்க நிறைய கிராமத்தில் சொல்லுவாங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சிட்டு கண்டிப்பாக ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் யோகம் இருந்துருவீங்களே அந்த யோகம் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வெள்ளிக்கிழமை பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த குடும்பமாக இருந்தாலும் அது பிரச்சனை வராமல் இருக்காதுங்க பிரச்சனை வந்தால் தான் குடும்பம் ஆனால் பிரிவு வராமல் இருக்கணும் இல்லையா அது ஒரு உண்மையை நம்ம எடுத்துக்கணும் அதனால் கணவனுக்கு மனைவி மேலே பாசம் அதிகமாக இருந்து மனைவிக்கு கணவன் மேலே பாசம் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும் விவாதம் வரும் அப்படிங்கிறத உண்மை பாசம் இல்லாதவங்க அது ஏதோ சாப்பிட்டு போட்டு எப்படியோ போயிட்டு போனதுங்களே நம்ம பேச்சே வராது சண்டையே இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்க நல்லா சாப்பிடணும் நல்ல நல்ல உடை உடுத்தணும் நல்ல நாகரீகமாக இருக்கணும் நல்ல பண்போடு இருக்கணும்னு பெருமையாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை கனவு இருக்கிறது அப்படின்னா வந்து சொல்லக்கூடிய விதம் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வெள்ளிக்கிழமை கோயிலில் பெண் தெய்வத்து கோயிலில் பெண்கள் பண்ணக்கூடிய அர்ஜனைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை தானாவே கிடைக்குது அப்படிங்கறது எதார்த்தம் அந்த மாதிரி வாராவாரம் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்க வந்து உங்க கணவர் பேர்ல உங்க பேர்ல குடும்ப உள்ள எல்லார் பேர்லையும் வந்து நெய் ஏற்றி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த கோயிலில் அந்த பெண் தெய்வத்தை கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமம் சந்தனத்தை வந்து உங்களுடைய மாங்கிலியத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வாராமல் தடுக்கக்கூடிய நீங்கள் எது சொன்னாலும் வந்து அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வாயை திறந்தாலே சண்டை அப்படிங்கிறதெல்லாம் வில விலகி நீங்கள் வாயை திறந்தாலே வந்து அதை மழிக்கக்கூடிய உங்கள் ஆலோசனை கேட்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகள் வந்து குடும்பத்துக்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் வார வாரம் கிடைக்குது தான் எதார்த்தம் அந்த வகையில் திருமண காலத்தில் திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நல்லறம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வந்து கண்டிப்பாக பெண்கள் பெண் தெய்வத்து கோயிலுக்கு அதாவது பெண் தெய்வ கோயிலுக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து அர்ச்சனை பண்ணுறது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் அங்கே கொடுக்கக்கூடிய குங்குமம் சந்தனத்தை வந்து உங்களுடைய மாங்கல்யத்தில் வந்து வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய கணவர் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மாறி உங்கள் மேலே வந்து மாறாத பாசம் வச்சுருப்பார் அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே அர்ஜனையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பெண்களுடைய அமைதியால் தீர்க்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அனுபவமாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே